काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि தன்னோ மந்த பிரச்சோதயாத் என்ற ஸ்லோகத்தினுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய திருவருளாலே உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு சொந்தமாகிய மகர ராசி அன்பர்களுக்கு எங்களது டெம்பிள் டிவி சார்பின் வாஜலாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு என்னென்ன நன்மை தீமைகள் உண்டாகும் என்பதை காண இருக்கின்றோம். பொதுவாக மகர ராசி நேயர்கள் பொதுவாக சனியினுடைய வீட்டிலே இருப்பதனாலே மிகுந்த சுறுசுறுப்பானவர்கள், அதிகம் கோபப்படக்கூடியவர்கள், சற்றுன்னு கோபம் வந்துடும் சனி இருக்கிறதுனால. நன்மையை செய்யக்கூடியவர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். இந்த மாதம் தங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், மகரத்திலே ராசியிலே செவ்வாய் கேது சஞ்சரிப்பதனாலே ஞானகாரகன் அதாவது ஆலய வழிபாடுகள், ஆன்மீக பயணங்கள், வெளியூர் பிரயாணங்கள், சுற்றுலாக்கள், இன்ப மகிழ்ச்சி சுற்றுலாக்கள், குடும்பத்துடன் சென்று வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ராசியிலே செவ்வாய் கேது சஞ்சரிப்பதனால இது போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுதல், அன்னதானங்கள் செய்தல், யாகங்கள் செய்தல், வெளியூரிலே இருக்கக்கூடிய ஆலய தரிசனங்கள், ஆலய வழிபாடுகள் செய்தல், இவையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயம் ராசியிலே செவ்வாய் சஞ்சரிப்பதனாலே புதிய மனை, வீடு, பூமி, விவசாய சம்பந்தமான நிகழ்ச்சிகள் இவையெல்லாமே தங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இது விளங்கும். மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலே புதன் சூரியன் சேர்க்கை இருப்பதனாலே கல்வி கேள்விகளே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரமாக இது விளங்கும். தாய்மாமா வகையில் இருக்கக்கூடிய உறவுகளினாலே அனுகூலம் ஏற்படும். தாயினுடைய உடல்நிலையிலே திறனால் இருந்து வந்த பெரிய வியாதிகள் எல்லாம் நிவர்த்தியாகி மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும். புதன் சூரியன் சேர்க்கையினாலே தாய்மாமாவிற்கு யோகங்கள் ஏற்படும். அரசு உத்தியோகங்கள், வெளிநாடு பயணங்கள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஐந்தாம் இடத்திலே சுக்கரன் சஞ்சரிப்பதனாலே பூர்வ புண்ணியஸ்தானம், இழந்த செல்வங்கள், கடன் பாக்கி யாராவது நம்மள்ட்ட வாங்கிட்டு கொடுக்காம ரொம்ப நாளாக ஏமாத்தின்னு இருக்கான், அது வரவே வராது அப்படின்லாம் முடிவு பண்ணியிருந்தோம்னால் அந்த கடன்கள் நமக்கு தெரியாமையே நமக்கு வந்து சேரும். என்னை மன்னிச்சுக்கோங்க, என்கிட்ட இல்லை அதனால் கொடுக்கல, நான் வாங்கினது எப்பவும் கொடுத்துருவேன், யாருடைய பாக்கியை நான் வச்சுக்க மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்லி நம்மளுடைய பழைய பாக்கியை திருப்பி தரக்கூடிய ஒரு நேரமாக இது விளங்கும். ஏழாம் இடத்திலே ராகு சஞ்சரிப்பதனாலே திருமண சம்பந்தமான பேச்சுக்கள் அல்லது வந்து போகிறது இதெல்லாம் இருந்ததுனால் திருமணம் என்பது இந்த மாதத்தில் வேண்டாம். ஏழில் சஞ்சரிக்கிறதுனால சிறு சிறு உடல்நிலைகளும் பாதிக்கும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கண்ணாடி போடக்கூடிய ஒரு அமைப்புகள், தலை சுற்றல், வாந்தி மயக்கம் இவையெல்லாம் வந்து போகும். ஒம்போதிலே சந்திரன் மிகுந்த நன்மையை தரக்கூடிய இடத்திலே அமர்ந்திருப்பதால் புதிய தொழில்கள், புதிய உத்தியோகத்திலே சேர விருப்பவர்கள் கண்டிப்பாக தொழில் மாறலாம், உத்தியோகம் மாறலாம், நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கும். பத்தாம் இடத்திலே குரு சஞ்சரிப்பதனாலே பத்திலே பார்ப்பான் பதவியை கெடுப்பான் என்று சொல்வார்கள். இருக்கக்கூடிய அதாவது ஸ்திரமாக ஒரு 15 வருடத்திற்கு மேல் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சில சிக்கல்களை கொடுக்கும். 5 வருஷமாக ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னா அவங்க இடம் மாற முடியாது. 11 என்று சொல்லக்கூடிய இடத்திலே சனி சஞ்சரிப்பதனாலே லாபஸ்தானம், நமக்கு இருந்த எதிரிகள் எல்லாம் அடங்குவார்கள், நம்மளை பகைத்து கொண்டவர்கள்லாம் நண்பர்களாவார்கள், புதிய வாகனம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், என்ன வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த மாதத்தில் வாங்கலாம். பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகின்றது. பொதுவாக இந்த ஏப்ரல் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகின்றது. கல்வி பயிலக்கூடிய மாணாக்கர்களுக்கு இது 75% நன்மையை தரக்கூடியதாக அமையும். பெண்களுக்கு என்று பார்த்தோமையானால் 35% நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும். கலைஞர்களுக்கு 60% நன்மையை தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும். வியாபாரிகள், விவசாயிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு 75% நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும். இந்த மகர ராசி நேயர்கள் முக்கியமான காரியத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு நேரம் என்று நாம் பார்த்தோமேயானால் அது சந்திராஷ்டம தினங்கள். அந்த தினங்கள் என்று பார்த்தோமையானால் 24/4/2018 ஏப்ரல் 24 செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 முதல் ஏப்ரல் 26 வியாழன் இரவு 8:30 வரை சந்திராஷ்டமம் நடக்கிறது. அந்த சமயத்தில் முக்கியமான பணிகளை செய்ய வேண்டாம், இறை வழிபாட்டுடன் நிறுத்திக்கொள்ளவும். பொதுவாக இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய பலன்கள் என்று பார்த்தோமேயானால் 65% இந்த மகர ராசி நேயர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகின்றது. தாங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்று பார்த்தோமேயானால் மகாலட்சுமியை தாமரை மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வந்தீர்களானால் 100% நன்மைகளை பெறலாம் என்பதில் ஐயமில்லை என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த தங்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் பிடித்திருந்தால் எங்களது டெம்பிள் டிவியை வாழ்த்தி சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.